बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावसा श्री शांतिनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் ரெண்டு வித்யாதரர்கள் இந்த குக்கடத்தில் சேவலுக்குள்ளே மறைஞ்சிருந்தாங்க இல்ல, அந்த ரெண்டு வித்யாதரர்கள் சந்திர த்விதிலகன் சந்திர திலகன் ரெண்டு பேர், இவங்க தன்னோட பூர்வபவ சம்பந்தத்தை கேட்குறாங்க இல்லையா, சாரண தபோதனரை கேட்குறாங்க. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அது வரைக்கும் நிறுத்தியிருந்தோம், இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். தாதகி சண்ட பூர்வமாக ஐராவத கஷேத்திரத்து பூதிலக புறத்து அபயகோஷ மகாராஜனுக்கும் கனகத்திலக மகாதேவி கனகத்திலகா மகாதேவிக்கும் புத்திரர்கள் விஜயனும் ஜெயந்தனும் என இருவர், அபயகோஷ மகாராஜனுக்கு விஜயார்த்த தட்சிணஸ்ரேணி மந்திரபுராதிபதி சம்கனுக்கும் ஜெயதேவிக்கும் புத்திரியாகிய பிருத்திவி திலகை தேவியாயினல். பின் ஒரு சம்பத்சரம் பிருத்திவி திலகா தேவியிடத்து அனுரக்த சித்தத்தினனாகி சென்ற பின் வசந்த காலம் குறுகுதலும் கனக திலகா தேவி சேடி சம்பக திலகை நரபதி சமீபம் அடைந்து, தேவனே மகாதேவி நின்னுடன் வசந்தோத்சவம் ஆட வேண்டுகின்றனள் என்று விஜாபிக்க, அதனை சம்பதித்து வசந்தோத்சவார்த்தம் உத்தியத்தனாகின்றமை அறிந்து பிருத்திவி திலக மகாதேவி மாத்சரியத்தினால் நரபதி சமீபம் அடைந்து, நாதனே உத்தியானகத்தனாகிய உன்னால் திருஷ்டவ்யமாகிய வசந்த கால விபவத்தினை எல்லாம் இங்கே காட்டுவன் என்று சொல்லி தனது வித்யா கௌசல்யத்தினால் பிரசாதத்துள்ளே புஷ்ப முகுல பல்லவ அங்குராதிகளால் கிருத்திம வசந்த சமய விபூதிகளை காட்ட அவளிடை நில்லாது நரபதி கனக திலகா தேவியோடு கூட போகி வசந்த காலம் விகரணம் பண்ணினன். அதாவது தாதை கண்டத்தில் பூர்வ பாகத்தில் ஐராவத கஷேத்திரத்தில் பூதிலகபுரத்தில் அபயகோஷ மகாராஜனுக்கும் கனக திலக மகாதேவிக்கும் புத்திரர்கள் ரெண்டு பேர், விஜயனும் ஜெயந்தனும். இந்த அபயகோஷ மகாராஜா இதுக்கப்புறம் விஜயார்த்த தட்சிணஸ்ரேணியில் மந்திரபுராதிபதி ராஜாவுக்கும் அந்த அவங்க மனைவி ஜெயதேவிக்கும் புத்திரியாக இருக்கிற பிருத்திவி திலக அப்படின்ற தேவியை ரெண்டாவது தேவி ஆக்கிக்கிறார், தன்னோட மனைவி ஆக்கிக்கிறார். ஒரு வருஷம் ஒரு சம்வத்சரம் பிருத்திவி திலகா தேவியிடம், ஒரு வருஷம் சம்வத்சரம்னா வருஷம், பிருத்திவி திலகா தேவியிடம் அனுரக்த சித்தத்தினனாகி ரொம்ப அவங்க மேலே பிரியத்தோடு அவங்களோடவே இருக்கிறாங்க, ஒரு வருஷம் இருக்கிறாரு. அப்போ வசந்த காலம் வருது, அந்த நேரத்தில் அவங்க மூத்த தேவி கனக திலகா இருக்காங்களே அவங்களோட செடி அவங்களோட சேவகி சம்பக திலகைன்றவங்க வந்து நரபதி கிட்ட, அதாவது அபயகோஷ மகாராஜா கிட்ட வந்து, தேவனே மகாதேவி உன்னோட வசந்தோத்சவம் ஆட விரும்புகிறாங்க அப்படின்னு விஜாபிக்கிறாங்க, விண்ணப்பம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு சம்மதம் பண்ணி வசந்தோத்சவம் பண்ணுறதுக்காக இவர் தயாராகிறார், உத்தியத்தனாகின்றமை தயாராகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிருத்திவி திலக மகாதேவிக்கு ஒரு பொறாமை வருது, மாத்சரியம் வருது, ஐயோ மூத்த தேவி கூப்பிட்டாங்க போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நரபதி கிட்ட போயிட்டு, நாதனே உத்தியானகத்தனாகிய அந்த உத்தியானத்துக்கு போகிற உன்னால் என்னென்னலாம் பார்க்க முடியுமோ, திருஷ்டவியமாக எதை பார்க்க போறியோ வசந்த கால விபவத்தில் அந்த வசந்த கால வைபவம் எல்லாத்தையும் நான் இங்கேயே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வித்யை கௌசல்யத்தினால் தன்னோட வித்யை திறமையால் அங்கேயே அந்த பிரசாதத்தில் அந்த அரண்மனைக்குள்ளேயே புஷ்பம் முகுளம் மொட்டு எல்லாம்
பல்லவ அங்குராதி, அங்குராதினா முளைச்சி வருது, அது இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வசந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதை செயற்கையாக செஞ்சு வசந்த சமய விபூதிகளை காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அபய கோஷன். அதெல்லாம் பார்க்காமையே அவளிடத்து நில்லாமல் நரபதி கனகத்திலகா தேவியோட போயிட்டு வசந்த கால விகரணம் பண்ணுறாரு. தற்காரணத்தினால் மானபங்கம் அடைந்த பிருத்திவி திலகை சம்சார நிர்விண்ணையாகி சுமதி கணினி சன்னிதானத்து தீட்சித்தினால் இதனால் மானபங்கம் ஆயிட்டாங்க பிருத்திவி திலகை. சரி, இந்த சம்சாரத்தில் இருக்கிறதால தானே இப்படிலாம் ஏமாற்றம் வருதுன்னு விரக்தி ஆயிட்டு சுமதி ஆரியாங்கனி கிட்ட போயிட்டு தீட்சித்துக்கிறாங்க, தீட்சை வாங்கிக்கிறாங்க. அபயகோஷ மகாராஜனும் ஒரு நாள் தமவரத தபோதனருக்கு பஞ்சாஷ்டரீகரமாகிய ஆகார தானம் பண்ணிய பின் நிவிருத்த சம்சார போகத்தனாகி தீட்சித்து தப பிரபாவத்தால் அந்திய காலத்து சரீரம் விட்டு விஜய ஜெயந்த புத்திரரோடு கூட அச்சுத கல்பத்து தேவனாகி துவாவிம்சதி சாகரோபம கால அவசானத்து ஜம்பூத்வீப பூர்வ விதேக புஷ்கலாவதி விஜய புண்டரீகனி நகரத்து ஹேமாங்கத நரபதிக்கும் மேகமாலினி தேவிக்கும் கணரத புத்திரனாகி தோன்றி இப்பொழுது குக்குட யுத்த அவலோக்கியாகி நின்றனன் விஜய ஜெயந்த தேவர்கள் இருவரும் வித்யாதரராணி என்று சாரண தபோதனர் அள்ளி செய்ய கேட்டு தேவ தர்சனார்த்திகளாகி வந்து குக்குடங்களுள் சங்கராந்தராயின என்று மேகரத குமாரன் சொன்ன தம் பவ சம்பந்தங்களை கேட்டு அதிக பிரமோதத்தராகிய வித்யாதரர் இருவரும் தமது வடிவு கொண்டு நமஸ்கரித்து கணரத மேகரத்தர்களை பூஜித்து போகி கோவர்தன முனி பார்ஸ்வத்தை பரிகிரகித்த தீட்சையினராகி பரம அர்ஹந்திய பதம் அடைந்தள்ளினர். குக்குடங்களும் ஸ்வபூர்வபவ ஸ்மரணானந்தரம் பரஸ்பர தியக்த வைரத்தனாகி உபசமபாவத்தோடு சந்நியாச மரணத்தினை அடைந்து பூதரமண தேவரமண வனங்களுள் தாமிரச்சூள கனகச்சூள என்னும் பூதங்களாகி பிறந்து ஸ்வசம்பத் காரண பூதனாகி மகோபகாரியாகிய மேகரத குமாரனை அடைந்து பூஜித்து குமாரனே நிகிருஷ்ட திரியக் ஜாதியினோமாகிய யாங்கள் பகவத் பிரசாதத்தினால் ஈதிருஷ விபவத்தராயினோம் என்று பிரியவச்சனம் சொல்லி இரண்டரை தீபங்களில் உளவாகிய அபூர்வ ரமணீய தேசங்களை காண்பான் வேண்டி பரிவார சகித்தனாகிய இவனை ஸ்வவிமானம் ஏற்றி கொண்டு போகி தத் தேசங்களுள் தத் விசேஷங்களை காட்டின. எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இவங்க சுமதி கணினிக்கிட்ட பிருத்திவி திலகை தீட்சை வாங்கிடுறாங்க. அபயகோஷ மகாராஜனும் தமவரர் அப்படிங்கிற தபோதனருக்கு ஒரு நாள் ஆகார தானம் பண்ணி பஞ்சாஷ்டரியம் அடைகிறாரு. அப்புறம் அவருக்கும் இந்த சம்சார போகத்தில் நிவிருத்தி ஆயிடுச்சு. அவருக்கு அதனோட அந்த போகத்து மேலே இருக்கிற பிரீத்தி போயிடுச்சு. அதனால் விரக்தி ஆயிட்டு தீட்சை வாங்கி தப பிரபாவத்தால் அந்திய காலத்தில் சரீரத்தை தியாகம் பண்ணி விஜய ஜெயந்த புத்திரரோட ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பிள்ளைங்களோடும் சேர்ந்து அச்சுத கல்பத்தில் போய் தேவனாயிடுறாரு. மூணு பேரும் அங்கே அச்சுத கல்பத்துக்கு போயிடுறாங்க. 22 சாகரோபம கால அவசானத்து துவாவிம்சத்திகினா 22 கடற்காலம் முடிஞ்ச பிறகு அந்த அச்சுத கல்பத்து தேவ வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ஜம்பூத்வீபத்தில் பூர்வ விதேகத்தில் புஷ்கலாவதி விஷய புண்டரீகினி நகரத்தில் ஹேமாங்கத நரபதிக்கும் மேகமாலினி தேவிக்கும் கணரத புத்திரனாகி தோன்றி இப்பொழுது குக்குட யுத்த அவலோக்கியாகி இந்த அபயகோஷ ராஜா வந்து இங்கே ஹேமாங்கத நகர நரபதிக்கும் மேகமாலினி தேவிக்கும் கணரத புத்திரனாக தோன்றி இப்போது இந்த சேவல் சண்டையை நீ பார்த்துக்கிட்டு நிற்கிற. விஜய ஜெயந்தன் உன்னோட பிள்ளைகள் பூர்வபவத்து பிள்ளைகள் விஜய ஜெயந்தன் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு வித்யாதரராயினாங்க அப்படின்னு சாரண தபோதனர் அருளி செய்ய கேட்டு தேவ தர்சனார்த்திகளாகி தேவ தர்சனத்துக்காக அந்த அதை அடைய தேவ தர்சனத்துக்காக இந்த
ரெண்டு சேவலுக்குள்ளே வந்து இவங்க அடைஞ்சாங்க அப்படின்னு மேகலத குமாரன் சொல்கிறார். இவ்வளவும் மேகலத கு இந்த சாரண தபோதனர் பார்த்தது, அவர் இவங்களுக்கு இந்த ரெண்டு வித்யாதரர்களோட பூர்வபாவத்தை பற்றி சொன்னது, இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க தேவதர்சன காரணத்துக்காக வந்து இந்த சேவலுக்குள்ளே ஒளிஞ்சுங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மேகலத குமாரன் சொல்கிறார். இந்த சம்பவத்தெல்லாம் கேட்ட உடனே அவங்க தன்னோட பவ சம்பந்தங்களை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதிக பிரமோதத்தராகி ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்ச இந்த வித்யாதரர்கள் ரெண்டு பேரும் தன்னோட சுய உருவத்தை எடுத்துக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி கணரத மேகரதர்களை கணரத்தரையும் மேகரதரையும் பூஜித்து கோவர்த்தன முனிக்கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கி பரம ஆர்ஹந்திய பதம் அடைந்தனர். தீட்சை வாங்கி முக்தி அடைஞ்சிடுறாங்க தவம் பண்ணி. குக்குடங்களும் இந்த சேவலங்களும் இதுங்களும் சிவபூர்வ பவ ஸ்மரணானந்தரம் இதை தன்னோட பூர்வ பாவத்தில் பற்றி எல்லாம் தெரிஞ்ச பிறகு எப்படி எப்படிலாம் வந்து ஒவ்வொரு பிறவிலையும் தான் சண்டை போட்டு சண்டை போட்டு வைரத்தை வச்சு சண்டை போட்டு இறந்து இறந்து பறந்துருக்கிறோன்றது புரிஞ்சுக்கிட்டு பரஸ்பர வை தெக்தனை விட்டுட்டார். வைரத்தனாகி வைரத்தை அதாவது அந்த விரோதத்தை விட்டுட்டு பரஸ்பரம் விட்டுட்டு உபசம பாவத்தோட சன்னியாச மரணத்தை அடைஞ்சு பூதரமணம் தேவரமணம் ரெண்டு வனத்தில் தாமரச்சூழன் கனகச்சூழன் ரெண்டு பூதங்களாக பிறந்து பிறந்துடுறாங்க. அந்த மாதிரி தன்னோட சுவசம்பத் காரணம் இந்த மாதிரி பூதங்களாக பிறந்து இது ஒரு இதுதானே இந்த வித்யாதரர்கள் எந்திர தேவர்கள் தானே இந்த பூதங்கள்லாம். அதனால் எங்கேயோ ஒரு திரச ஜீவனாக இருந்துட்டு இப்போ வித்யாதரனாக வந்துட்டுமே அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய சம்பத்தை நினைக்கிறாங்க. அதனால் சுவசம்பத் காரணம் பூத்தனாகி தன்னோட இந்த சம்பத்துக்கு காரணம் வந்து மேகலத குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகா உபகாரியாக இருந்தவர் அவர் தான் தன்னோட பூர்வபாவ கதையெல்லாம் சொன்னதால தானே நம்ம இது மாதிரி ஆனோன்ட்டு அவர்கிட்ட வந்து அவரை அசாரன் அடைஞ்சு அவர்கிட்ட பூஜை பண்ணி நிகிருஷ்ட திரிய ஜாதியின்னு நாங்கள் இந்த விலங்கு ஜாதியில் இருந்து நாங்கள் இந்த உங்களோட பகவத் பிரசாதத்தால் உங்களோட கருணையினால் ஈதிருஷ விபவத் இந்த மாதிரி விபவம் அடைஞ்சோம். ஈதிருஷனா இது போன்ற விபவத்தை அடைஞ்சோம். என்ன விபவம்? வேந்திர தேவர்களாக ஆயிட்டாங்க இல்லையா என்று பிரிய வச்சனம் சொல்லி இரண்டரை தீபங்களில் உள்ள அபூர்வ ரமணீய தேசங்களை அவங்க இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் உங்களுக்குன்னு அவங்க கேட்கும்போது ரெண்டரை தீபத்தில் இருக்கிற அபூர்வ ரமணீய தேசங்கள்லாம் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு தன்னோட பரிவார கேட்குறாரு. யார் இவர்? மேகலத்தன். உடனே பரிவார சகித்தனாகி இவனை தன்னோட பரிவாரத்தோடு இருக்கிற இவனை தன்னோட விமானங்களை ஏற்றிக்கிட்டு இந்த வேந்திர தேவர்கள் தேசங்களுள் என்னென்ன தேசங்களை காட்டுனாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இதில் மகா விஷயங்கள் தத் விசேஷங்களை மகா விஷயங்கள் அப்படின்னது இந்த ஏழு பரதம் ஐமவதம் ஹரிவர்ஷம் விதேகம் ரம்யகம் ஹைரண்யவதி ஐராவதம் இந்த ஏழு க்ஷேத்திரங்களையும் குலப்பர்வதங்கள் ஆறு ஹிமவான் மகா ஹிமவான் நிஷதம் நீல ருக்மி சிக்கரி இந்த ஆறு குலப்பர்வதங்களையும் மகா நதிகள் கங்கா சிந்து ரோஹித் ரோஹிதாசியா ஹரி ஹரிகாந்தா சீதா சீதோதா நாரி நரகாந்தா ஸ்வர்ணகூலா ரூபியகூலா ரக்தா ரக்தோதா அப்படிங்கிற இந்த 13 நதிகளையும் அப்புறம் கயங்கள் கயங்கள்னா குளங்கள் பத்ம மகா பத்ம திங் கிஞ்ச கேசரி மகா புண்டரீக புண்டரீக நிஷத தேவகுரு சூரிய சுலச வித்யுத் பிரப நீல உத்தரகுரு சந்திர ஐராவத மால்யவான் இந்த மாதிரி 16 குளங்களையும் இந்திரனோட வல்லபைகள் ஸ்ரீ ஹ்ரீ திருதி கீர்த்தி புத்தி லக்ஷ்மி இந்த 6 தேவிகளையும் வக்ஷார பருவத்தம் சித்திரக்கூடம் பத்மக்கூடம் நளினக்கூடம் ஏக்கசைல திரிகூட வைஷ்ணவன கூடம் அஞ்சன ஆத்மாஞ்சன சஸ்தாவதி விகடாவதி ஆசிவிஷ சுகாவக சந்திரமாலா சூரியமாலா நாகமாலா தேவமாலா கந்தமாதன மால்யவான் வித்யுத் பிரப சௌமனச அப்படிங்கிற வக்ஷார பர்வதம் 20 வக்ஷார பர்வதங்களையும் விபங்க நதிகள் கிராகவதி ஹிரதவதி பங்கவதி தப்த ஜலா மத்த ஜலா உன்மத்த ஜலா சாரோதா சீதோதா ஸ்ரோத்தோன் தர்வாகினி கம்பீர மாலினி சேன மாலினி
செனாமாலினி ஊர்மி மாலினி அப்படிங்கிற 12 விபங்க நதிகள். இந்த 12 விபங்க நதிகளையும் விஷயங்கள்னா நகரங்கள் நாடு கச்ச சுகச்ச மகா மகா கச்ச கச்சகாவதி ஆவர்த்தா லாங்கலா புஷ்கலா புஷ்கலாவதி வத்சா சுவத்சா மகாவத்சா வத்சகாவதி ரம்யா சுரம்யா ரமணியா மங்களாவதி பத்மா சுபத்மா மகாபத்மா பத்மாவதி சப் சங்கா நளினா குமுதா சரிதா வப்ரா சுவப்ரா மகாவப்ரா வப்ரகாவதி கந்தா சுகந்தா கந்திலா கந்தமாலினி அப்படிங்கிற 32 நாட்டையும் ராஜதானிகள் தலைநகரங்கள் க்ஷேமா க்ஷேமபுரி அரிஷ்டா அரிஷ்டபுரி கண் கட்கா மஞ்சுஷா ஒஷதி புண்டலீகனி சுஷீமா குண்டலா அபராஜிதா பிரபங்கரி அங்கவதி பத்மாவதி சுபா ரத்ன சஞ்சயா அசுபுரி சிம்மபுரி மகாபுரி விஜயபுரி அரஜா வரஜஸ்கா அசோகா வீத்தசோகா விஜயா வைஜெயந்தி ஜெயந்தி அபராஜிதா சக்கரபுரி கட்கபுரி அயோத்தியா அவந்தியா அப்படிங்கிற 32 தலைநகரங்களையும் இத்தியேவ மாதிரி விசேஷங்களை இந்த மாதிரி இது எல்லா விசேஷங்களையும் வேந்திரேஸ்வரர் காட்ட கடுன் பஞ்ச மந்திர குலகிரி விஸ்வாகர விஜயார்த்தாதி பர்வதங்களில் உளவாகிய சகல ஜின பவன பிரதிபிம்ப பிரணாமாகர்ச்சன ஸ்தவன பூர்வகமாக மேகரத குமாரன் நகரம் பிரவேசித்த பின் பூதங்கள் இருவரும் பிரபூத்த மகா நற்க ரத்னங்களால் பூஜித்து மாதிரி இந்த விசேஷங்கள்லாம் இந்த வேந்தர் இருக்கிற 2 பேரும் காட்டுந்தோம். இதை பார்த்து பஞ்சமந்திர குலத்தில் விஸ்வாகர விஜயார்த்த பர்வதங்களில் இருக்கிற சகல ஜினபவனங்களையும் அதில் இருக்கிற பிரதி பிம்பங்களையும் பிரணாமம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஸ்தவனம் பண்ணி மேகரத குமாரனும் தன்னோட நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசித்ததும் பூதங்கள் ரெண்டும் அவருக்கு பிரபூத்த மகா அனர்க்க ரத்னங்கள் விலை மதிக்க முடியாத ரத்னங்களால் பூஜை பண்ணி உபகிருத்தவத்தக பும்சக பிரத்யுபகாரம் விதாத்தும் அசமர்த்தக நிர்கந்த இவ பிரசவசித்த சந்தோப கிருத் குணீனாம் அப்படின்னு இங்கே ஒரு ஸ்லோகம் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாமா? யக புலான் எந்த மனிதன் உபகிருத்தவதக உபகாரம் செய்தவனுக்கு பிரத்யுபகாரம் விதாத்தும் பிரத்யுபகாரம் செய்வதற்கு அசமர்த்தக சக அசமர்த்தனோ அவன் குணீனாம் குணமுள்ளவர்களுக்கு நற்குணத்தாருக்கு நிர்கந்த பிரசவக இவ வாசனை இல்லாத பூ போன்ற சித்த சந்தோபகிருத் மனசிற்கு சந்தாபத்தை உண்டு பண்ணுகின்றான். எந்த மனிதன் உபகாரம் செய்தவனுக்கு பிரதி உபகாரம் செய்வதற்கு அசமர்த்தனோ அதாவது சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் நற்குணம் உள்ளவர்களுக்கு வாசனை இல்லாத பூ போன்ற மனத்திற்கு சந்தாபத்தை உண்டு பண்ணுகின்றான். நற்குணமாக இருக்கிறவங்களுக்கு வாசனை இல்லாத பூ போன்ற மன அந்த நற்குணம் இருக்கிறவங்களுக்கு வாசம் இல்லாத பூக்கு சமமான மனதை காமிக்கிறவனா இருக்கிறான், சந்தாபத்தை உண்டு பண்ணுமா அப்படின்னு சொல்ற அர்த்தம் கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்குது என்பது நியாய மார்க்கம் ஆதலால் இதுதான் நியாய மார்க்கம் ஆதலால் பூர்வ உபகாரியாகிய மேகரத குமாரனுக்கு பிரத்தி உபகாரங்களை செய்து சமுச்சித வசன சம்மானங்களால் பிரீத்தராகி தமதிடமடைந்தனர். இது மாதிரி உபகாரம் செஞ்சவங்களுக்கு பிரத்தி உபகாரம் பண்ணலை சமர்த்தனா இல்லைன்னா நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு வாசனை இல்லாத பூ மாதிரி குணத்தை காமிக்கிறது அதுதான் நியாய மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பூர்வ உபகாரியான மேகரத குமாரனுக்கு எல்லா பிரதி உபகாரங்களையும் செஞ்சுட்டு அந்த 2 வேந்திர தேவர்களும் தன்னோட இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு நாள் கணரத மகாராஜன் சம்சார வைராக்கியம் வந்து தீக்ஷா
புத்தியனன் ஆகிய பின் லவ்காந்திக தேவ போதித்தனாகி மேகரத குமாரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து சுரபதி விகித்த பரிநிஷ்கிரமண கல்யாண அனந்தரம் தபோவனம் அடைந்து தீக்ஷா பிராப்தனாயின பின் சுக்ல தியானாக்னி தக்த காதி கர்ம வன ககனத்தனாகி தீர்த்தகர பதம் அடைந்தனன். ஒரு நாள் இந்த கணரத மகாராஜன் வந்து சம்சார வைராக்கியம் வந்து தீட்சா எடுக்கணும்னு புத்தி வரும்போது லவ்காந்திக தேவர்கள் வந்து போதனை பண்ணுறாங்க, உங்களுக்கு தீட்சை எடுக்க நேரம் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போது மேகரத குமாரன்கிட்ட ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு சுரபதி விகித்த பரிநிஷ்கிரமண கல்யாணம், சுரபதிகள் தேவர்கள்லாம் பரிநிஷ்கிரமண கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தபோவனம் அடைந்து தீட்சை வாங்கி தீட்சா பிராப்தனாயின தீட்சா வாங்கி சுக்ல தியான அக்னி தக்த காதி சுக்ல தியான அப்படிங்கிற அக்னியால் தக்த காதி கர்மம், தக்தனா எரிச்சிடுறது, எதை காதி கர்மன்ற வனத்தை எரிச்சு காதி கர்ம வன ககனத்தினாகி எரிச்சு ககனத்தினாகி வானத்தில் ஏறி அப்படியே கேவல ஞானம் வந்தது அப்படியே வானத்தில் ஏறிடுறாங்கல்ல, அந்த மாதிரி தீர்த்தங்களை பதம் அடைந்தாராம் அவர். மற்றும் ஒரு நாள் மேகரத நரபதி வனக்கிரீடார்த்தமாக ஸ்வதேவி பரிவார சகித்தனாகி தேவரமணம் என்னும் உத்தியானத்து சிலாதலத்து இருந்தபோது விமான ஆருடனாகி ஆகாசத்தில் போகின்றான் ஒரு வித்யாதரன் அதிக புண்ணியத்தனாகிய மேகரத நரபதி மிசை ஸ்வவிமான பிரதிகத்தை கண்டு குப்பித்தனாகி இருந்து பூமியுட்புக்கு நரபதி இருந்த சிலையை எடுப்பான் உற்ற போது அதனை அறிந்த நரபதி தனது பாத அங்குஷ்டத்தினை சிலா தலத்து ஒன்ற சகிக்க மாட்டாது நெறிந்து அதிதாரண ஸ்வரத்தினால் அறற்றுகின்ற வித்யாதரன் பாரியை நரபதி சமீபம் அடைந்து பிரசீத தேவ எனக்கு பர்த்ருபிக்ஷா பிரசாதம் செய்தள்ள வேண்டும் என்று பாதங்களில் விழுந்து இறந்தழுத பின் பாதாங்குஷ்டத்தினை நிகழ்த்தினன். இன்னொரு நாள் மேகரத நரபதி என்ன பண்ணுறாரு, வனக்கிரீடார்த்தம் வனக்கிரீடை பண்ணுறதுக்காக தேவி தன்னோட ஸ்வதேவி பரிவார சகித்தத்தோடு போயிட்டு தேவரமணம் அப்படிங்கிற உத்தியானத்தில் சிலாதலத்தில் ஒரு பாறையில் இருந்தபோது அப்போ விமான ஆறுடனா ஒரு வித்யாதரன் மேலே போயின்ட்டுருக்காரு. அப்போ மேகரத குமாரனோட அதிக புண்ணியத்தினால இந்த மேகரத குமாரன் உட்கார்ந்துருந்தார், அதுக்கு மேலே அவர் அந்த வித்யாதரனோட விமானம் போக மாட்டேங்குது. அதை பார்த்து ரொம்ப குப்பித்தனாகி அப்படின்னா ரொம்ப கோபம் வந்துடுச்சு அந்த வித்யாதரனை குப்பித்தம்னா கோபம், கீழே இறங்கி வந்து பூமியில் புகுந்து நரபதி எந்த பாறை மேலே உட்காந்துருந்தாரோ அந்த பாறையோடு தூக்கி போடுறதுக்காக வந்து பாறை எடுக்கிறதுக்கு வராரு. அதை தெரிஞ்சு நரபதி என்ன பண்ணார், தன்னோட பாத அங்குஷ்டத்தினை நம்ம பாதத்தில் இருக்கிற அங்குஷ்டனை இந்த கட்டவரல் அந்த கட்டவரலால் ஷிலா தலத்துன்ற அந்த பாறையை கொஞ்சம் அழுத்துறாரு. அதை அழுத்தினதும் அந்த வித்யாதரனோட கையை பாறைக்கும் பூமிக்கும் நடுவில் மாட்டிக்குது, மாட்டிட்டு சகிக்க மாட்டாமல் அது அப்படியே நெருக்கிறதால அது சகிக்க மாட்டாமல் அதிதாரண ஸ்வரணத்தின் அப்படியே அதிக கஷ்டத்தோட ஹீன ஸ்வரத்தில் பதற்றார் அவர். அதை பார்த்துட்டு அந்த வித்யாதரனோட மனைவி ராஜா கிட்ட வந்து என்னோட கணவரை மன்னிச்சுட்டு அருள் செய்யுங்க, பர்த்ரு அபிக்ஷா பிரசாதம் செய்தரல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டு அவங்க பாதத்தில் விழுந்து கேட்ட பிறகு தன்னோட கட்டவரில் நெகிழ்த்தினாராம், லூஸ் ஆக்கி விட்டாரு, அந்த பாறையை அழுத்துறதுலேருந்து விளக்குறாரு. பின் வித்யாதரனும் நரபதியினை அடைந்து எனது அபராதத்தினை க்ஷமித்தரல வேண்டும் என்று நமஸ்கரித்தனன். வித்யாதரனும் நரபதி கிட்ட வந்து நான் பண்ண பாவத்தை மன்னிக்கணும், தவற மன்னிக்கணும் அப்படின்னு நமஸ்கரிக்கிறாங்க. பிரியமித்ரா மகாதேவி இதனை கண்டு நாதனே இதனென் கொள் என வினவ மேகரத மகாராஜன் சொல்லுவான். இதை பார்த்துட்டு இவர் மேகரத ராஜாவோட மனைவி பிரியமித்ர என்ன இது என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, விஜயார்த்த பருவத்தை அழகா புராதிபதி வித்யுத்ரா வித்
வித்யுத் தம்ஷ்ட வித்யாதரனுக்கும் அனிலவேகா தேவிக்கும் புத்திரன் சிம்மரதன். அமித வாகன ஜனபதியை வந்தித்து மீள்கின்றவன் ஸ்வவிமான பிரதிபாகாதத்தினால் சிலையினோடு கூட என்னை எடுப்பானுற்றனன். எனது பாதாங்குஷ்ட பரிபீடனத்தினால் பீத்தனாயினன். இவனது பூர்வபவ சம்பந்தமானது. அவர் சொல்றாரு, இந்த விஜயார்த்த பர்வதத்துல அலகாபுர அதிபதி, அலகாபுர நகரத்து அதிபதி வித்யுத் தம்ஷ்டன் அப்படிங்கிற வித்யாதரன், அவனுக்கும் அனில வேகா தேவிக்கும் புத்திரன் இந்த சிம்மரதன். இவர் வந்து அமித வாகன ஜனபதியை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வராரு. அப்ப அவரோட விமானம் எனக்கு மேல, நான் அமர்ந்திருந்த சிலைக்கு மேல நகராததால, விமான பிரதிகாத்தினால் மேல நகராததால சிலையினோடு கூடி என்னை எடுப்பான், அந்த பாறையோடு என்னை தூக்கிறதுக்கு வராரு. அப்போ நான் என்னோட பாத அங்குஷ்டத்தால் அழுத்திருந்தால அந்த வலியினால பீத்தனாயினன் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பூர்வபவ சம்பந்தமானது, நமக்கு ஏன் இவனோட என்ன பூர்வபவ சம்பந்தம் அப்படிங்கறத சொல்றாரு. இத்துடன் இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவுல தொடர்ந்து படிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.